ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் கட்டாணி ஆலிவரா செடி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட செடி பாருங்கள் எப்படி பூ பூத்துருக்குன்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாகவே பூ வந்து வந்திருக்கு. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூ வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பூக்கும். லாஸ்ட் இயர் எனக்கு பூத்துது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயர் வந்து ரெண்டு பூ பூத்திருக்கு ரெண்டு செடியில். அதாவது இது வந்து நல்ல ஒரு கூட்டு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லதுன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிது. ஆலிவ்ரான்றது ஸ்கின்னுக்கு கூட நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணி அந்த ஜெல்லை எடுத்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வெள்ளைப்படுதல் அப்படின் லேடிஸ்க்கெல்லாம் வெள்ளைப்படுதல் இருக்கும். அவங்க வந்து இதை கத்தாழையை வந்து இந்த ஓரம் இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓரத்தில் இருக்க இந்த இதை வந்து மெலிசாக கட் பண்ணிட்டீங்கன்னா, இதை கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கமும் அந்த முள் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்க தோலை நீங்கள் கத்தியில் எப்படி சீவினீங்கன்னா உள்ள ஜெல் மாதிரி நல்லா ஃபார்மாக இருக்கும். அந்த ஜெல்லை வந்து நீங்கள் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வடிகட்டுறதில் ஜூஸ் வடிகட்டுறதில் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை 7 times அதை வந்து வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியான மெத்தடில் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஜெல் வந்து தொட்டியில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது சிங்கில் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க ஜெல்லும் உங்களுக்கு கை வடிக்கின்னு போயிடும், மிஸ் ஆகிடும். நீங்கள் வடிகட்டுறதை வச்சுக்கி அந்த வடிகட்டுறதில் வந்து நீங்கள் அதை வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு திருப்பியும் வந்து அந்த பாத்திரத்துலேயே அதை கொட்டி திருப்பியும் தண்ணி பிடிச்சி திருப்பியும் நீங்கள் அந்த வடிகட்டுறதில் வடிகட்டி வடிகட்டி நீங்கள் 7 times அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மோர் போட்டு நல்லா அடிச்சுட்டு நீங்கள் அதை வந்து மார்னிங்கில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா, லேடிஸ்க்கு பெண்கள் வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதலும் இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து நல்லாயிடும், நார்மலாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளை விடுதலனால ஃபேஸில் கூட அவங்களுக்கு வந்து சம் ப்ராப்ளம்லாம் இருக்கும், முகப்பரு அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கும் இந்த ஜெல்லையும் தடவலாம். இந்த ஜெல்லை வந்து இந்த மாதிரி மோரில் குடிக்க குடிக்க அவங்களுக்கு அந்த வயிறு சுத்தமாகிடும். வயிறு சுத்தமாக இல்லாததுனால தான் பிம்பிள்ஸே வருது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் இந்த மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் அதை குடித்தாங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் கூட அவங்களுக்கும் போயிடும், ஃபேஸும் நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜெல்லை தடவுனாங்கன்னா இந்த பூ வந்து அக்டோபர் மாதம் செப்டம்பர்லேருந்து கரெக்டாக இந்த பூ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ. இது வாழைப்பூ மாதிரி தான் இருக்குது. இதை வந்து கூட்டு வச்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது. நீரிழிவு நோய் இருக்கவங்களும் இதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த ஜெல்லை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. இதை வந்து காரக்குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கற்றாழை இந்த செடியை வந்து நீங்கள் பால்கனிலையும் வைக்கலாம், வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடியும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ நல்லது. கன்ஜஸ்ட் இருந்தால் கூட உங்களுக்கு அது சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து மண்ணுலேயும் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மண்ணு கீழே இடம் இருந்ததுன்னா அங்கேயும் நீங்கள் வந்து இந்த கற்றாழை செடியை வளர்க்கலாம். இதில் வந்து நிறைய பெனிஃபிட் தான் உங்களுக்கு இந்த கற்றாழை செடியில். கற்றாழை செடியில் இப்போ வந்து இது என்னென்னா, இந்த ஜெல்லை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உடல் சூட்டை தணிக்கும், அதுக்கப்புறம் மலச்சிக்கலை வந்து போக்கும். புண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜெல்லை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த புண்ணு கூட சீக்கிரம் ஆறிடும் உங்களுக்கு. அப்புறம் கருப்பை பிரச்சனை உள்ளவங்க, கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த ஜெல்லை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதுக்குன்னு ஓவராகவும் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கக்கூடாது. இதுக்கு வந்து அதாவது அளவுக்கு மீறினா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற பழமொழியே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை எவ்ரிடே எடுத்துக்கூடாது, அதாவது வீக்லி நீங்கள் வந்து ஒரு 4 times அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தான், இது எந்த பிரச்சனையும் வராது. வயிறு வந்து சுத்தமாகும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட யூசஸை நீங்கள் பார்த்தீங்க, கற்றாழையோட யூசஸை நீங்கள் பார்த்தீங்க. அதை வந்து நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.